அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு புண்ணியங்களை புரட்டி தரும் புரட்டாசி படையல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நிகழவுள்ள இந்த புரட்டாசி மாதம் அவர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான பலன்களை கொடுக்க வல்லது. இந்த புரட்டாசி மாதம் என்றாலே நம் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது புரட்டாசி சனிக்கிழமை போடப்படும் படையல், தளியல் அல்லது தளிகை. மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருப்பதியை நோக்கி செல்லுகின்ற யாத்திரை மக்கள், விண்ணை முட்டும் அளவிற்கு ஓங்கி ஒழுக்கின்ற கோவிந்த நாமகோஷம், அதாவது ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும். உலகியலில் ஒருவன் பணம் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வது வழக்கம். நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது, என்னிடம் இல்லை, யாரிடமாவது கேட்டு புரட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். இங்கே புரட்டி கொள்ளுதல் என்றால் உள்ளவர்களிடம் கேட்டு சேகரித்து கொள்ளுதல் என்று அர்த்தம். அதாவது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிகளை புரட்டி தரும் ஒரு மாதம் என்றும் கூறப்படுகிறது. எல்லா செல்வங்களும் வைத்திருப்பவன் இறைவன். அவன் திருவருள் மங்கள ஆசிகளாக கிடைத்துவிட்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் சேர்ந்துவிடும், துன்பங்கள் மாறி புதிய வாழ்க்கை பிறந்துவிடும். செல்வத்தை தேவைக்கு புரட்டுவது போல இறைவனுடைய ஆசைகளை புரட்டுவதற்கு சேகரிப்பதற்கு என்றே ஒரு மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆசிகளை புரட்டி தரும் மாதம் என்பதால் இந்த மாதத்திற்கு புரட்டாசி மாதம் என்று பெயரும் வைத்திருக்கின்றார்கள். புரட்டாசி சனிக்கிழமை படையல் ஏன் என்று பார்க்கும் பொழுது, புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே நமக்கு 3 விஷயங்கள் நினைவுக்கு வரும். புரட்டாசி சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமைகளில் போடப்படும் படையல், தளியல் அல்லது தளிகை. மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருப்பதியை நோக்கி செல்லுகின்ற யாத்திரை மக்கள், விண்ணை முட்டும் அளவிற்கு ஓங்கி ஒழிக்கின்ற கோவிந்தான் நாமகோஷம். இந்து சமயத்தை சேர்ந்த பலருக்கு குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வரம் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பெருமாள் திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாளுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரம்தான் அவனுடைய அவதார திரு நட்சத்திரம். இந்த புரட்டாசி மாதத்தை விரத மாதம் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதத்தை விளக்கி விடுவார்கள். பல குடும்பங்களில் புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து விரதமிருந்து மதியம் தலைவாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல், பாயாசம், தளிகை, பெருமாள் வடை என்று அலங்காரமாக பலவிதமான பிரசாதங்களை செய்து படைப்பார்கள். அன்றைய நாளில் பெரும்பாலும் சித்ராணங்கள் என்று சொல்லப்படும் புளியோதரை, எலுமிச்சபழ சாதம், எள் கலந்த சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் என்று பல வகையான சாதங்களை படைத்து தேங்காயை உடைத்து மாவிளக்கு போட்டு தூப தீபங்கள் காட்டி வழிபடுவார்கள். சாம்பிராணி புகையை போட்டு மணியடித்து வீட்டில் உள்ள அவ்வளவு பேரும் ஏககோஷமாக கோவிந்தா கோஷத்தை போடுவார்கள். புரட்டாசி மாத திருவிழாக்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது பிரம்மோற்சவமாகும். இதை பற்றி புராணங்களில் வெளியிடும் பாங்கை அறிய வேண்டியிருக்கின்றது. பவிச் யோத்ரா புராணத்தில் திருமலையப்பனுக்கு முதல் முதலாக பிரம்மனால் பிரம்மோற்சவம் செய்யப்பட்டது என்றும், இந்த பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் வாகன சேவை இருந்தது என அறியப்படுகின்றது. கொடியேற்று விழா தொடங்கி கொடி இறக்குதல் விழா ஈராக 9 நாட்கள் நடந்து முடிவதே பிரம்மோற்சவமாகும். 9 நாட்கள் முதல் 14 நாட்கள் வரை பிரம்மோற்சவம் நடந்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. பல்லவராணி ஜாமவை என்பவள் கிபி 966 காலத்தில் நடந்த பிரம்மோற்சவ விதமும், பின்னர் அவர் காலம் தொடக்கத்திலிருந்து இன்று வரையில் நடந்து வரும் பிரம்மோற்சவ விதம் குறித்து கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகின்றது. இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்றைக்கு யாரேனும் அதிதிகள் வந்தாலோ விருந்தினர்கள் வந்தாலோ அவர்களுக்கு விருந்து கொடுத்து ஆசிர்வாதம் பெறுவார்கள். பல குடும்பங்களில் வருடத்திற்கு ஒரு முறையோ 3 அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறையோ திருப்பதி யாத்திரை சென்று வருவதை வழக்கமாக வைத்து கொண்டு அதற்கென்றே திருப்பதி ஒண்டியல் என்று தனி ஒண்டியலை வைத்து அவ்வப்பொழுது அதில் காசு போடுவார்கள். இதை 2 விதமாக செலவு செய்வார்கள். இந்த ஒண்டியலில் பணத்திலிருந்து ஒரு வழி செலவாக திருப்பதி யாத்திரையை மேற்கொள்வார்கள், அல்லது திருப்பதி யாத்திரை மேற்கொண்டு ஆனந்த நிலையத்தை வலம் வந்து ஒண்டியலில் இந்த பணத்தை அவனுக்கு ஒண்டியலோடு காணிக்கையாக செலுத்திவிட்டு புதிய ஒண்டியல் வாங்கி வந்து மஞ்சள் துணி முடிந்து சனிக்கிழமையில் மறுபடியும் தளிகை போட்டு காணிக்கை சேர்க்க ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கும் கிராமங்களில் பல குடும்பங்களில் இந்த திருப்பதி ஒண்டியல் வழக்கம் உண்டு. திருப்பதி ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான் என்றும், மறைத்துவிட்டால் தண்டிப்பான் என்றும் கருத்துகள் உண்டு. பெரும்பாலான மக்களுக்கு திருப்பதி ஏழுமலையானிடம் பயமும் பக்தியும் உண்டு.
தவறு செய்துவிட்டால் கண்டிப்பாக தண்டிப்பான் என்கின்ற உணர்வு பெரும்பாலான மக்களுக்கு உண்டு. அதனால் மனரீதியாக தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி தவறு செய்துவிட்டால் அவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு நேர்த்தி கடன் செய்து உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்வார்கள். இதுவும் இன்றும் கிராமங்களில், குறிப்பாக தென் தமிழகத்தில் காணலாம். இதை கவியரசு கண்ணதாசன் அழகாக பாடலில் சொல்லியிருப்பார். ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா, நீ உண்மை சொல்லி நன்மை கேட்டால் உன் கடன் தீருமடா என்று. கடன் என்றால் பாவங்கள் என்று அர்த்தம். கலிகாலத்தில் நம்முடைய கடன்களை தீர்த்து வைப்பதையே தன் கடனாக, அதாவது கடமை கொண்ட அவன் ஏழுமலையில் இருக்கின்றான். உலகில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அவனை நம்புகின்றார்கள், நம்பி கை தொழுகின்றார்கள். அந்த நம்பிக்கை இறைவன் நம்மை கை தருகின்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது. புரட்டாசியில் யாசகம். புரட்டாசி தழுகையில் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன் வீட்டு அரிசியை வைத்து சனிக்கிழமை பிரசாதத்தை செய்ய மாட்டார்கள். சனிக்கிழமை காலையில் ஒரு பாத்திரத்திற்கு திருநாமம் இட்டு துளசி மாலை சாத்தி பல வீடுகளில் நாராயண கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை சொல்லி பிச்சை பெற்று அதை கொண்டு பிரசாதம் படைப்பார்கள். புரட்டாசியில் இது மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுது. இதன் மூலமாக எந்த ஒரு சூழலிலும் மனிதனுக்கு வரலாம். அச்சூழலை அவன் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை வளரும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அதுவும் அவன் இட்ட பிச்சைதான் என்று எண்ணுவதன் மூலம் அகங்காரம் ஒழியும். அகங்காரத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு நாளாவது மற்றவர்களிடம் யாசித்து கேள், பக்தியோடு யாசித்து கேள். இதன் மூலமாக இரண்டு நன்மைகள் ஏற்படும். அகங்காரம் குறையும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் எந்த நேரத்திலும் மாறும் என்கின்ற உணர்வு பிறக்கும். நான் எனது என்கின்ற உணர்வுகள் தொலைந்துவிட்டால் இறைவனுடைய பேரருள் எளிதாக கிடைத்துவிடும். இதைத்தானே திருவள்ளுவரும் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் என்றார். அந்த உயர்ந்த உலகம் என்பது திருமலைதான். அதனால்தான் அவன் இருக்கக்கூடிய திருமலையை வைகுண்ட வாசல் என்று சொல்லுகிறார்கள். அதை நோக்கித்தான் நம்மை போன்ற மனிதர்களும் வானில் உள்ள தேவர்களும் புரட்டாசி மாதத்தில் வந்து வழிபடுகின்றனர். புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமம் சொல்லி அடுத்த 11 மாதங்களுக்கு தேவையான நல்லாசிகளை புரட்டி கொள்வோம். இந்த புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே இன்னொரு முக்கியமான ஒரு நாளும் நினைவுக்கு வருகின்றது. இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கும் அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை என்றும் கூறப்படுது. நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 25 நிகழவுள்ள இந்த புரட்டாசி, அதாவது மகாலய அமாவாசை என்று இறைந்திருந்த நம் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படும். அந்நிலையில் எப்படி வழிபடுவது, அதாவது இந்த மகாலய அமாவாசை என்று முன்னோர்களை எப்படி வழிபடுவது, அப்படி முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தான முக்கிய பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம்.